இப்படி இருக்கிற ரோஸ் செடி எப்படி அப்படி பூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள், நம்மளோட கவனிப்பு தான். நம்ம ரோஸ் செடியை குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்கணும். அதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதையெல்லாம் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நம்ம வந்து ஒரு நர்சரியில், அதாவது எப்படி கரெக்டாக அந்த மண்கலவைகள்லாம் போட்டு, மண்கலவைனால் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கேன்னா இருக்கலாம், இந்த இதில் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி எடுத்து போட்டால் இதுதான் ப்ரொஃபஷ்னலாக நர்சரியில் பண்ணுற கலவை. ஸோ அதனால தான் நம்ம நர்சரியில் எப்பவும் வாங்குற செடிகள் வந்து அவ்வளோ செழிப்பாக ஃபஸ்ட்டு நமக்கு அந்த மாதிரி தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த உரங்கள்லாம் போட்டு கலவை, கொக்கோ பீட்டு, மணல், சரல் மணல், அப்புறம் சாண உரம், நல்ல கம்போசான சாண உரம். இது இவ்வளோ தான் பேசிக்காக ஃபஸ்ட்டு வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் அந்த ரோஸ் செடி சின்ன பாக்கெட்டில் இருந்து அதை எப்படி மாற்றுறாங்கன்னு தான் இனி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இனி கவரில் எப்படியெல்லாம் மண் அடைக்கிறாங்க, எப்படி மாற்றுறாங்கன்னு தான் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இது ஒரு தொட்டி, அந்த தொட்டியில் இருக்க ரோஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்படி தான் இருந்துன்னா அந்த செடிகள்லாம் நல்லா வராது. அதை அவங்க வந்து எப்படி மாற்றுறாங்கன்னு தான் நீங்கள் இப்போ பாருங்கள். பாருங்க அந்த கவரில் வந்து இந்த அளவுக்கு மணல், இந்த அளவுக்கு தொட்டிலேருந்து எப்படி கலட்டன்னு தான் பார்த்துடுங்க. பாருங்க இந்த மாதிரி மண், நான் வேறெல்லாம் வரதான் செய்யுது. பாருங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும், எடுத்து கவரில் அப்படியே வைக்கலாம். இப்படி கவர் மாத்தி வைக்கும்போது அந்த ரோஸ் செடி ரொம்ப அழகா நமக்கு அடுத்த பூமுடி நல்லா செழிப்பா வளர்றதுக்கு பேசிக்கான ஒன்று தான் இந்த மாதிரி நம்ம இந்த மண் மாற்றுறது. பார்த்தீங்களா, இந்த தொட்டிலேருந்து எடுத்து, ஏன்னா அதே மண் இருந்துகிட்டு இருந்ததுன்னா ரோஸ் வந்து ரொம்ப தழுக்காது, வளராது. ஸோ வந்து அதனால தான் அப்படி நம்ம பார்த்தீங்களா இந்த மாதிரி மண்ணை உதுத்தி, ஆனால் எந்த அளவு உதுத்தன்னு தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு தான். ஃபுல்லாக மண்ணையும் கலட்டிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ரோஸ் வந்து நம்ம பெரிய தொட்டியில் இருந்தால் கூட அதுக்கும் நம்ம அடிக்கடி இந்த மண்ணுகளை வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். மண்ணுகளை மாற்றிக்கிட்டு இருந்தால் தான் ரோஸ் வந்து எப்போவுமே செழிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த மண் மாற்றி நம்ம இப்படி அடிக்க வைக்கமா, இப்படி அடிக்க வச்ச பிறகு இது ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் ஒரு 10 நாள் இப்படி இந்த இதில் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி தொட்டிக்கு மாறும். இதுதான் நம்ம ரோஸ் செடிகளோட வளர்ச்சி பார்த்துருங்க. இது அடுத்த சைஸ், ஏன்னா மண் மாறிக்கிட்டே இருக்கணும். ரோஸுக்கு வந்து எப்போவுமே மண் மாறிக்கிட்டு இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அந்த உரங்கள் அதிக அளவில் சாப்பிடுவது ரோஸு. இப்படி நீங்கள் அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து எந்த ஒரு களைச்செடியும் பக்கத்துலலாம் இருக்காது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் களைச்செடிகளே இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள் இவ்வளோ களை, இதை இடையிடையே அகற்றணும். இந்த களைகளெல்லாம் இப்படி அகற்றணும், எடுக்கணும். எடுத்து எப்போவுமே இதுக்கு வந்து அந்த உரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஏபி, அப்புறம் வந்து டிஏபி, எப்சம் சால்ட்டு, இந்த மாதிரி போகிற மருந்துகள் எல்லாமே அடிக்கடி அடிச்சிட்ருக்கணும். பாருங்கள் இனி இந்த இதிலேருந்து அடுத்த ஸ்டெப்பு இதை விட பெரிய தொட்டிக்கு மாற்றணும். இந்த மாதிரி பாருங்கள் இந்த 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 சைஸ் தொட்டிக்கு அடுத்தால மாற்றணும். மாற்றும்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும்போதும் வித்தியாசம் தெரியும். அந்த ரோஸ் செடிகளோட மூடுகளும் பறுத்துக்கிட்டு வரும், பூக்களும் அதிகமாக இருக்கும்.
இந்த மாதிரி எல்லாம் பூக்கணும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அதிக அளவில் பூ வந்து நமக்கு ரோஸ் வந்து எப்போவுமே பூத்துட்ருப்போம். இதுதான் நம்ம ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு ரோஸ் செடிக்கு நம்ம செய்ய வேண்டிய மெத்தட். அவ்வளவுமே இதில் ஓரளவு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.